உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ், உருது, மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113. இங்க கேட்கக்கூடிய கேள்விகள் நிச்சயமா நியாயமானது. ஒய்சி குறித்து கேக்குறீங்க, ஒய்சி குறித்து ஒய்சி மற்றும் எஸ்டிபி கட்சி. ஏன் எஸ்டிபி சேர்த்துக்கிறேன்னா, வேட்கையோட ஜிக்னேஷ் மேவால் கண்டிப்பா சட்டமன்றத்துல குரல் கொடுப்பார், நம்பலாம். ஆனா இந்த ஒரு நபருடைய வெற்றி போதுமான எல்லா ஐடியாலஜிக்கலான விஷயத்தையும் முன்வைக்கிறான். நீ தேர்தலா அதை நம்பிதான் இருப்பியா? நீ பேசிட்டே இருப்பியா? எங்களை குறித்து பேசிட்டே இரு, எங்களுக்கு கவலை கிடையாது. நாங்களே எங்களுடைய இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டே இருப்போம். எங்களுடைய இலக்கு இந்து ராஷ்டிரத்தை உருவாக்க வேண்டும். மீண்டும் பொது சிவில் சட்டம் அமலுக்கு வரக்கூடிய சூழல் இருக்கு. அன்பார்ந்த உறவுகளே, குஜராத் மற்றும் இமாச்சல பிரதேசத்துடைய தேர்தல் முடிவுகள்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. குஜராத்ல கடந்த ஆண்டுகளில் ஜெயிச்ச இடங்களை தாண்டி 150 அப்படிங்கிறது பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு லீடு. கடந்த ஆண்டுகளில் 120-130 ஜெயிச்சுட்டு இருந்த நிலைமை மாறி 150 அப்படிங்கிற ஒரு நிலைமை. இந்த நிலைமை எப்படிப்பட்ட சூழலில் வந்திருக்கு? மோர்பியா பிரிட்ஜ் அந்த விழுந்திருக்கு, குஜராத் மக்கள்கள் இன்னலுக்கு ஆளாயிருக்காங்க. வரலாற்று நடுகளும் குஜராத்தில் மிகப்பெரிய இனப்படுகொலை நடந்திருக்கு, இரத்த கரைகள் பிடிஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சூழலில் இங்கே மோடியுடைய வெற்றி மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் காணப்படுது. நிச்சயமாக இவங்க நியாயமான முறையில் போராடி தான் இந்த வெற்றியை ஈட்டினாங்கன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. இந்த ஜனநாயக நாட்டில் தேர்தல் முறை என்பதே நிச்சயமாக படுபாதகமான நிலையில் தான் இருக்குது. தேர்தல் ஆணையம் ஒரு பக்கம் எல்லாத்தையும் கண்டுக்காமல் விடக்கூடிய காட்சிகள், ஓட்டு மிஷினில் குளறுபடி செய்யக்கூடிய காட்சிகள்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் மாறுது. நம்ம இந்த குஜராத் தேர்தலுக்கு முன்னாடி பல வீடியோக்களில் பேசணும், நிறையா நபர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து ஒட்டுமொத்தமாக பாஜகவுக்கு ஓட்டு செலுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு பல லட்சம் மக்கள்லாம் உறுதிமொழி ஏற்கக்கூடிய காட்சிகள்லாம் பார்த்தோம். ஆனால் அப்படி இருந்த போதும் எப்படி மோடி ஜெயித்தார், எப்படி பாஜக இங்கே வின் பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இங்கே யாரை நம்புறது, யாரை நம்ப முடியலன்னு தெரியல. இமாச்சல பிரதேசத்தில் படிக்கக்கூடிய மக்கள் அங்கே அதிகமாக இருக்கிறாங்க, அதனால காங்கிரஸ் அங்கே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை பார்க்குறோம். இதே மாதிரி தான் டெல்லியில் மாநகராட்சி தேர்தலில் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மி கட்சி வின் பண்ணக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். அப்போ அதே ஆம் ஆத்மி கட்சி இன்னைக்கு குஜராத்குள்ளே வந்து ஓட்ட உடைக்கக்கூடிய காட்சிகளாகவும் சொல்லப்படுது. இதற்கு மேலே பேசக்கூடிய ஒரு நபர் உவைசி. உவைசி இந்த குஜராத் தேர்தலில் எவ்வளோ இடங்கள் நின்னார்? 14 இடங்கள், எல்லாமே முஸ்லீம் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய இடங்கள். அப்போ இப்படி நின்று இவர் வந்து ஏதாவது ஓட்டு வாங்கியிருக்கிறாரா ஜெயிச்சிருக்காரான்னு பார்த்தா கிடையாது. அப்போ எவ்வளோ பெர்சன்டேஜ் ஓட்டுனா 0.3% ஓட்டு வாங்கியிருக்காரு. ஆனால் 14 இடங்களை நின்றுருக்கிறாரு. 14 இடங்களில் குறிப்பாக முஸ்லீம் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய இடங்கள், காங்கிரஸ் நிற்கக்கூடிய இடங்கள், பாஜகிட்ட போய் ஃபைட் பண்ணலை. இப்படி ஒரு சூழல் இருக்கக்கூடிய சமயத்தில் உவைசி அவர்கள் இங்கு மோடிக்கு எல்லா விதத்தையும் வலதுசாரி அடிப்படையில் நின்று செயல்படுறாரோ, இவர் வந்து ஒரு மிகப்பெரிய பாஜகவுடைய செயல்பாடு திட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்து அண்டர் கிரவுண்டில் ஒர்க் பண்ணுறாருங்கிற கேள்விக்கும் ஐயங்களும் மக்கள் மத்தியில் எழுது. இவர் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு முன்னாடி, இந்த 14 இடங்களை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே இவர் கட்சியை சார்ந்தவர்கள் எதிர்க்கிறாங்க, நீங்கள் இந்த எலெக்ஷனில் நிற்காதீங்க, ஏன்னா குஜராத் ரொம்ப சென்சிட்டிவான இடம், மித்த இடங்கள் வேறு, அதனால் இங்கே எப்படியாவது பாஜகவை வீழ்த்த தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய காட்சியை பார்த்தோம். அதெல்லாம் மீறி நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி ஒய்சி நீங்கள் நின்று மிகப்பெரிய ஒரு அளவில் ஓட்டை பிரிச்சுட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அப்போ ஒய்சி செய்தது சரியா தவறா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கடந்த காலங்களில் பீகாரில் ஒரு இடைத்தேர்தல் நடந்துச்சு. அந்த இடைத்தேர்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்சியை சார்ந்தவர் இறந்து விடுகிறார், அதனால இந்த இடைத்தேர்தல் நடத்தப்படுது. இந்த இடைத்தேர்தலில் ஒரு 1500 ஓட்டு வித்தியாசத்தில் பாஜக வின் பண்ணிடுறது அந்த கட்சியை எதிர்த்து. அப்போ இதற்கு முழுக்க முழுக்க யார் காரணம்னு பார்த்தா ஒய்சியுடைய மஜ்லிஸ் கட்சி அங்கே போய் நின்றனால தான் இந்த 1500 ஓட்டு ஒய்சியுடைய கட்சிக்கு போயிருக்கு. இவர் நிற்காமல் இருந்திருந்தால் அந்த இடத்தில் பாஜக தோற்கடிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இவ்வளவு குற்றச்சாட்டுகளை வைக்கக்கூடிய இடத்துல உவைசி இதுக்கான விளக்கம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, உவைசி மற்றும் எஸ்டிபி கட்சி. ஏன் எஸ்டிபி சேர்த்துக்கிறேன்னா, உவைசி எஸ்டிபி இந்த கட்சிகள் எல்லாமே ஒரு விஷயத்த தெளிவாக சொல்கிறாங்க. நிச்சயமாக உண்மையும் கூட, பாஜக உள்ள வந்து நீ ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு எவ்வளவு ஆண்டு காலம் இந்த கட்சிகளுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது. இப்போ முஸ்லீம்களுடைய பிரதிநிதித்துவம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு இந்த ஒய்சி கட்சி எஸ்டிபி கட்சிகள்லாம் வரக்கூடிய நிகழ்வு பார்க்குறோம். ஆனால் எஸ்டிபி கட்சி தேடி போய் பாஜக வின் பண்ணுற அளவு ஒரு இடத்துல நிற்கிதான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் ஒய்சி கட்சி அதற்கு மாற்றமாக இந்த மாதிரி வேலைகளை தொடர்ந்து செய்யுது. ஆனால் எஸ்டிபி கட்சி சொல்லக்கூடிய அந்த வாதம் என்பது நியாயமான வாதம். எவ்வளவு ஆண்டு காலம் வந்து நீங்கள் வந்து மோடி வந்துடும், பாசிசம் உள்ளே வந்துடும், பிஜேபி உள்ளே வந்துடும் ஒரு பயபுரத்தலோடையே இந்த தேர்தல் களத்தை சந்திப்பீங்க. ஒரு கட்சியுடைய அடிப்படை நோக்கம் என்ன? தேர்தல் களம் தான். தேர்தல் களத்தில் அவங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை காட்டணும். அது மக்களுக்கான பிரதிநிதித்துவமாக, குறிப்பாக முஸ்லீம்களுக்கான பிரதிநிதித்துவமாக அமையணும். அதில் வாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் ஒரு இக்கட்டான சூழல், இந்த இடத்துல கண்டிப்பாக பிஜேபி வின் பண்ணிடுறோம், அங்கே நீங்கள் நின்னீங்கன்னா இப்போ டிவைடாருன்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேட் போட்டு கொடுக்கப்படுகிறது சமூக ஆர்வலர்கள் மூலம். அந்த கால்குலேட் கையில் இருந்து கூட தேடி போய் உவைசி நிற்கிறார் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பாதகமான செயல்?
இவர் உத்தரப்பிரதேசத்தையும் இதே மாதிரி தான் செஞ்சிருக்கிறாரு. நீங்கள் நல்லா யோசிங்க, உத்தரப்பிரதேசம் குஜராத் ரெண்டுமே சென்சிட்டிவான இடம். ஏன்னு கேட்டிங்கன்னா, பல கலவரங்கள், பல இஸ்லாமிய விரோதங்கள் எல்லாமே இந்த இரண்டு மாநிலங்களில் நடந்திருக்கு. இப்போ இந்த இரண்டு மாநிலங்கள்லையும் பாஜக கண்டிப்பாக தோற்கடிக்கப்படணும், அதற்கான எல்லா வியூகங்களும் வகுக்கப்படணும். ஆனால் அந்த அடிப்படையில் ஓவைசி அவர்கள் சில தவறுகள் செய்து விட்டாரோ என்ற ஐயம் வருது. அதை தாண்டி காங்கிரஸ் முழுமையான முறையில் வேலையும் செய்யலை. இதெல்லாம் பார்க்கக்கூடிய நபர்கள் பேசலாம், என்னப்பா நீ வாய்க்கு வரத நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறியே, இங்கே ஓட்டு மிஷினே பிரச்சனையாக இருக்குல்ல அப்படின்னு நீங்கள் பல குற்றச்சாட்டுகளை வைக்கலாம். உண்மையாக அடித்து கூறுவேன், ஓட்டு மிஷின் கண்டிப்பாக குற்றச்சாட்டு தான். ஓட்டு மிஷின் இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக கையாடல் நடைபெறும், நம்மளே கண்கூடாக பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் கடந்து ஒரு பாஜக வின் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. இப்போ நீங்கள் ஒரு கால்குலேட் எடுத்தால் கூட நாளை இந்த இடங்களில் வந்து பாஜக படுதோல்வி அடைஞ்சிருச்சு, படுதோல்வி அடைஞ்சிருச்சுன்னு நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆனால் குஜராத் என்பது ரொம்ப முக்கியமாக அல்லவா? குஜராத் தானே எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமாக இருக்குது. குஜராத்தில் தானே ஆர்எஸ்எஸ் உடைய நபர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். குஜராத்தில் தானே இந்த சங் பரிவார்களுடைய ஃபேக்ட்ரியே இருக்குது. அப்போ இத்தகைய மதவாத சிந்தனை கொண்ட ஒரு குஜராத்துக்குள்ளே எப்படிப்பட்ட மக்களை நம்ம உருவாக்கணும்? நிச்சயமாக அவர்களுக்கு படிப்பறிவு கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்தால் கூட, அந்த மக்களை சரியான முறையில் படிப்பறிவு கொடுத்து தெளிவுபடுத்தக்கூடிய இடத்துல யார் இருந்திருக்கணுங்க? காங்கிரஸ் கட்சி இருந்திருக்கணும். இருந்துச்சா? கிடையாது. அப்போ நம்ம இங்கே யாரை குற்றம் சொல்லியும் நம் பலன் கிடையாது. ஏன்னா இங்கே ஆம் ஆத்மியை வச்சு இன்னைக்கு கொண்டாடுறீங்க. இங்கே ஆம் ஆத்மி இன்னைக்கு தேசிய கட்சியாக வந்துருச்சுன்னு அங்கீகரிக்கிறோம். நிச்சயமாக வந்து ஆம் ஆத்மி பாஜகவை வரக்கூடிய காலங்களில் வீழ்த்தும் எல்லாம் பேசுகிறோம். உறுதியாக உன்னால் சொல்ல முடியுமா? ஆம் ஆத்மியுடைய தலைவர் கெஜ்ரிவால் சமீபமாக ஒரு விஷயம் சொன்னார்ல, அது உங்களால் ஏற்க முடியுமா? ரூபா நோட்டுகளில் வந்து லட்சுமி படம், விநாயகர் படம் கொண்டு வரணும்னு. இது யாருடைய சிந்தனை, யாருடைய வெளிப்பாடு? ஒரு சமூக நீதி பேசக்கூடியவன், எல்லா மக்களுக்கும் சமமாக பேசக்கூடியவன் இப்படி பேசுவானா? நிச்சயமாக பேச மாட்டான். ஆனால் இந்த கெஜ்ரிவால் அவர்கள் இப்படி பேசுகிறாரு. அப்போ இந்த விதத்திலும் நாம் கெஜ்ரிவால் மீதும் சந்தேகப்படக்கூடிய ஒரு சூழல் வருது. அப்போ இதெல்லாம் தாண்டி சில ஆறுதலான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குஜராத்தில் வட்கம் தொகுதியில் நின்ன ஜிக்னேஷ் மேவால் அவருடைய வெற்றி தான். நிச்சயமாக இது ஒரு ஆறுதலான வெற்றி. பல பேர் இதை தூக்கி கொண்டாடிட்டு பார்த்தே அந்த ஒத்த நபர் போதும், அங்கே சட்டமன்றத்துக்குள்ளே போய் பயங்கர ஃபைட் பண்ணுவார், பாஜகக்காரெல்லாம் அலற போகிறான். ஒன்றும் கிடையாது. இவர் ஸ்ட்ரென்த்துக்கு என்ன முடியுமோ அதை கண்டிப்பாக பேசுவார், பேச மாட்டார்னு சொல்ல. ஏன்னா இந்த ஜிக்னேஷ் நேவால் பெரியாரையும் மார்க்ஸையும் படித்து வந்திருக்கிறாரு, தலித் மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துருக்கிறாரு. இடையில கூட குஜராத்தில் இந்த மாடுகளை வைத்து வியாபாரம் செஞ்சு புலப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலித்தல் மக்கள்கள் மீது மிகப்பெரிய ஒரு படுகொலை நிகழ்த்தப்பட்டு அவர்கள் மீது வன்மம் செலுத்தப்பட்டது. அந்த டைமில் 30,000 நபர்களை ஒன்று திரட்டி இந்த சின்ன வயசு பையன் ஜிக்னேஷ் நேவால்னு சொல்லக்கூடிய இந்த சகோதரர் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார். எங்கே? குஜராத்தில் மோடியின் கோட்டையில் மோடிக்கு எதிராக, பிஜேபிக்கு எதிராக, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார் இந்த ஜிக்னேஷ் மேவான்னு சொல்லக்கூடிய நபர். இவர் நிச்சயமாக தலித்துக்கான ஒரு தலைவராக காணப்படுகிறார். மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இவருக்கு இருக்குது. இவருடைய அரசியலும் தெளிவாக இருக்குது. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தமிழகம் வராரு, ஒரு நிகழ்ச்சிக்காக விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை சந்திக்கிறாரு. தலித் அரசியலை குறித்தும், தலித் அரசியலை எப்படி கொண்டு போகணும், தலித்துக்கான விடுதலை எப்படி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஆரோக்கியமான விஷயங்கள் அங்கே பேசப்படுகிறது. அப்போ சொல்கிறாரு, கண்டிப்பாக நாம் பெரியார் வழியிலும் மார்க்ஸ் வழியிலும் நாம் போராட வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ அவர் வந்து சுயேட்சையாக குஜராத்தில் நின்று எம்எல்ஏயான ஒரு கேண்டிடேட்டாக இருந்தார். சமீபமாக காங்கிரஸில் இணைஞ்சு வட்கம் தொகுதியில் நின்று இன்றைக்கி வின் பண்ணியிருக்கிறார். அது எப்படிப்பட்ட வின் தெரியுங்களா? பெரிய போராட்டம், பெரிய பெரிய போராட்டம்னு சொல்லலாம். ஏன்னா பிஜேபி லீடில் போயிட்டே இருக்குது, இவர் பின்னாடி போயிட்டுருக்கிறாரு. டக்குன்னு இவர் முன்னாடி போகிறாரு, டக்குன்னு பின்னாடி வர்றாரு. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு 3,000 ஓட்டு தான் வித்தியாசம். இவர் வந்து 65,000 ஓட்டு, இவர் எதிர்த்து களமாடின பாஜக நபர் வந்து 61,000 ஓட்டு. ஒரு 3,000-3,500 ஓட்டு, 61,000 சில்லறை, இவர் 65,000 சில்லறைன்னு வச்சுக்கோங்க. அந்தளவான ஓட்டு வித்தியாசத்தில் இவர் வின் பண்ணியிருக்காரு. அப்போ கடினமான வின் தானே இது. அப்போ இவருடைய வெற்றி என்பது நிச்சயமாக மகிழ்ச்சியான வெற்றி, பாராட்ட வேண்டும். ஆனால் எல்லாம் கடந்து இவருடைய ஒரு வெற்றி போதுமா? காங்கிரஸுக்கு இவருடைய ஒரு வெற்றி போடுமா? காங்கிரஸ் என்ற அந்த முகத்தை வச்சு தான் இவர் வென்றாரா? கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி இவர் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு. எப்படிப்பட்ட நிலையில் வந்திருப்பார்? மக்களுக்காக, தலித்துகளுக்காக, எல்லா மக்களுக்காக போராடி இந்த ஜிக்னேஷ் நேவான் சொல்லக்கூடிய வெற்றி பெற்றார். இந்த முறை காங்கிரஸில் இணைஞ்சனால வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் அது காங்கிரஸுடைய வெற்றி ஆகுமா? கிடையாது. இவருக்கான வெற்றி, இவருடைய தனி களமாடலுக்கான வெற்றி அது. அப்போ இப்படிப்பட்ட நபரை நிச்சயமாக நாம் போற்ற வேண்டும். இவர் இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ளே போனால் கண்டிப்பாக பிஜேபிக்காரர்களை கதற விடுவார். ஏன்னா இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா விசிகா தலைவர் தோல் திருமாவளவன் அவர்கள் வந்து சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் கேண்டிடேட்டை நிறுத்தினார். ஆனால் அவருக்கு எதிராக எவ்வளவு சதிகள் செய்யப்பட்டன, அவர் வரக்கூடாதுன்னு எவ்வளோ பேர் முயற்சி பண்ணாங்க, குறிப்பாக ஆர்எஸ்எஸ் பாஜகவை சேர்ந்த சங்கிகள் எல்லாமே. ஆனால் எல்லாம் கடந்து போராடி அவருடைய ஓட்டு விகிதம் பார்த்தீங்கன்னா ஒரு இழுபறியாக தான் இருந்துச்சு. கடைசியில் வின் பண்ணார். வின் பண்ணி இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் உட்காந்து தோல் திருமாவளவன் அவர்கள் உரை எப்படி ஆற்றுறாரு, அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா, சரியான விவாதம் நிகழ்த்த முடியுமா? ஒரு பாஜக காரன் உள்ள உட்காந்து பேச முடியுதா?
அந்த அளவு ஒரு தெளிவா பேசுறாரு, மக்களுடைய குறைகளையும் மக்களுடைய பிரச்சனையும் எடுத்து வைக்கிறாரு. அதே பாணியைத்தான், அதே தலித் அரசியலை தான், அதே வேட்கையோடு ஜிக்னேஷ் மேவால் கண்டிப்பா சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பார், நம்பலாம். ஆனா இந்த ஒரு நபருடைய வெற்றி போதுமானு கேட்டால் நிச்சயமா குஜராத்துக்கு போதாது. அப்ப மக்களாக நாம் இந்த தேர்தல் விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாம் எப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்க வேண்டும்? காரணம், இந்த தேர்தலை வச்சு நம்ம எதுவும் முடிவு செய்ய முடியாது. தேர்தலுங்கிறது ஒரு கண் துடைப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தேர்தலுக்கு அப்புறம் இந்த பாஜக கனை பல எம்எல்ஏக்களை கொடுத்து ஆட்சியை கலைச்சு மாற்றக்கூடிய நிகழ்வுகளை பார்த்துருக்கோம். அப்போ இவர்களுடைய இலக்கு தெளிவாக இருக்குது, இவருடைய கொள்கையில் தெளிவாக இருக்கிறாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும், 2025 இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக அறிவிச்சிடணும். எப்படி? இந்த பலஸ்தீனை வந்து அபகரித்து இஸ்ரேல் வந்து 1948 ஐநாவை பயன்படுத்தி எந்த எதிர்திருப்பும் இல்லாமல் யாருடைய கேள்வியும் பொருட்படுத்தாமல் நைட்டோட நைட்டாக இஸ்ரேல் நாட்டை அறிவிச்சிருச்சு இல்லை, அது மாதிரி ஒரு நிலைமை இந்தியாவுக்கு நிகழக்கூடிய ஒரு சூழலில் தான் இருக்குது. ஏன்னா 1925 ஆரம்பிக்கும் போதே இவருடைய கொள்கையில் உறுதியாக இருக்காங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை பாருங்கள், நல்ல கொள்கையோ கெட்ட கொள்கையோ அந்த கொள்கையில் ஒருத்தன் உறுதியாக இருக்கிறான். அந்த அடிப்படையில் தான் நான் ஆர்எஸ்எஸ்காரர்களை பார்க்கின்றேன், அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த தீய கொள்கையில் உறுதியாக இருக்கிறான், நகரவே மாட்டேங்கிறான், எல்லா ஐடியாலஜிக்கலான விஷயத்தையும் முன்வைக்கிறான். நீ தேர்தலா அதை நம்பி தான் இருப்பியா? நீ பேசிகிட்டே இருப்பியா? எங்களை குறித்து பேசிகிட்டே இரு, எங்களுக்கு கவலை கிடையாது. நாங்கள் எங்களுடைய இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டே இருப்போம். எங்களுடைய இலக்கு இந்து ராஷ்டிரத்தை உருவாக்க வேண்டும், இந்து நாட்டை உருவாக்க வேண்டும், ஒரு மொழி ஒரு கொள்கை ஒரு கலாச்சாரம் சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் உள்ளே கொண்டு வரணும், முஸ்லீம்களை இந்த நாட்டிலேருந்து வெளியேற்றணும், இங்கே இருக்கக்கூடிய ஆழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அடிமைகளாக வச்சுருக்கணும், இதுதான் இவர்களுடைய கொள்கை. உடச்சு நான் பேசுகிறேன், இதுதான் இவர்களுடைய கொள்கை. அப்போ இப்படிப்பட்ட கொள்கையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் இன்றைக்கி ஒரு விஷயம் பேசப்படுகிறது எந்தளவு உண்மைன்னு தெரில. மீண்டும் பொது சிவில் சட்டம் அமலுக்கு வரக்கூடிய சூழல் இருக்குது அப்படிங்கிற ஒரு பேச்சு நீங்கள் அடிபட்டு இருக்கு. இமாச்சல பிரதேசத்தில் இவர்கள் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியில் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து காங்கிரஸ் வின் பண்ணிடுச்சு, அவர்களுடைய கனவு வந்து தவிடுபடியாக இருந்துச்சு. ஏன்னா குஜராத்தில் அதற்குரிய வாய்ப்பு இருக்குது, ஏன்னா வின் பண்ணிட்டாங்க. அதனால மீண்டும் பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்பட்டு இந்த மக்கள் எல்லாத்தையும் அடிமைகளாக மாற்றி மீண்டும் சிஏஏ என்ஆர்சி கொண்டு வந்து அதன் மூலம் இந்த மக்களை வெகுண்டில் வைத்து இவர்களை ஒரு நிம்மதியான வாழ்க்கையில் ஈடுபடுத்தவே கூடாதுன்னு சொல்லிட்டு பாஜக ஆர்எஸ்எஸ் தீவிரமாக செயல்பட்டு இருக்குது. அவர்களுடைய கனவை அடையாமல் அவர்கள் விடமாட்டார்கள். அதற்குரிய காலகட்டம் தான் இது. அந்த காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். ஸோ இந்த காலகட்டம் எல்லாமே நாம் போராடக்கூடிய சூழலில் தான் நகரும். இனி வரக்கூடிய காலங்களில் பாருங்கள், வாழ்க்கை முழுக்க போராட்டம் அப்படிங்கிற நிலையில் தான் இருக்கும். இது நான் வந்து திட்டலை சாப்பிடலை, நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வச்சு நான் சொல்கிறேன். நாம் மீண்டும் போராட்ட களத்தில் குதிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் வரும். மீண்டும் சிஏஏ கொண்டு வரப்படலாம், என்ஆர்சி கொண்டு வரப்படலாம், புது சிவில் சட்டம் கொண்டு வரப்படலாம். எப்படி கொண்டு வந்தாலும் நாம் போராட கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த எலெக்ஷனு, இந்த கவுண்டிங்கு, இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. வெற்றி தோல்வி இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. களமாட வேண்டும். ஜனநாயகம் கொடுத்த அடிப்படையில் நாம் போராடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா போராட்டம் தான் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு சூழலை நோக்கி ஆர்எஸ்எஸும் பாஜகவும் இந்த பொதுமக்களை தள்ளிக்கொண்டு இருக்கிறது. அந்த சூழல் அந்த காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் நியாயமான கேள்விகள். ஒய்சியை குறித்து கேட்குறீங்க, ஒய்சியை குறித்து நிச்சயமாக நாம் சொல்கிறோம், அது ஆபத்தான செயல்பாடு தான். அவர் இவ்வாறு செய்யக்கூடிய சமயத்தில் அது பாஜகவுக்கு சார்புடைய நிலையில் மாறும், அது ஒரு விஷயம். ஓட்டு மிஷினை பற்றி கேட்குறீங்க, நிச்சயமாக ஓட்டு மிஷின் முறை தவறு தான், அதை எப்படியாவது மாற்ற வேண்டும். அதற்கான போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நாம் தான் முன்னெடுக்க வேண்டும். பேசக்கூடிய நீங்களும் நானும் தான் அதற்கான போராட்டங்களை முன்னெடுக்கணும். ஏன்னா ஓட்டு மிஷின் இருக்கிற வரைக்கும் பாஜகவை வீழ்த்தவே முடியாது அப்படிங்கிற சூழலில் தான் போயிட்டு இருக்குது. ஆக கண் துடைப்பான இந்த அரசியல் உலகில், கண் துடைப்பான இவர்களுடைய செயல்பாடில் சிக்கி கொண்டு தவிப்பது பொதுமக்களாகிய நீங்களும் நானும் தான் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.